அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எண்கள் சாதாரணமானது இல்லை ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு மதிப்பு உண்டு எந்த ஒரு எண்ணையும் எளிதாக நினைக்கக்கூடாதுங்க ஒரு மனிதனுக்கு பிறந்த தேதி முக்கியம் தேதி என்றால் எண்கள் தானே இருக்கும் அந்த தேதிகளை வைத்து ஒருவரின் குண நலன்களை அறிந்து கொள்ள முடியுங்க ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய எண்ணில் பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கத்துக்குரியவர்கள் ஏழு வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்குங்க ஜென்மங்கள் ஏழு என்று சொல்லலாம் தான் பிறர் வழியில் செல்லாது தனக்கென ஒரு பாதையை அமைத்துக்கொள்வது கொள்வது இவர்களின் நோக்கமாகும் தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்குங்க தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒருவித அச்சம் மனதில் நிறைந்திருக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க கலைத்துறை இசைத்துறை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும் வாழ்வில் பல்வேறு சாதனைகளை செய்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உதவி செய்வதில் இவர்களை மிஞ்ச ஆளு இல்லைங்க கற்பனை சக்தி அதிகம் பெற்றவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன் தீர ஆலோசித்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தவறாமல் காப்பாற்றுவார்கள் ஏழாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வைருடியம் கல்லை அணிந்தால் தீமைகளில் இருந்து காத்து கொள்ளலாம் இந்த வைடூரிய கல்லிற்கு பதிலாக ஓப்பல் என்ற கல்லையும் அணியலாம் வைடூரியம் மிகவும் தெய்வீக தன்மை வாய்ந்த கல்லாகுங்க ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கான பரிகாரம் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஏழாம் எண்ணுக்குரியவர்கள் கேது பகவானுக்கு பரிகாரம் செய்வது சர்ப சாந்தி செய்வது நல்லதுங்க கணபதியை தினமும் வழிபாடு செய்வது சதுர்த்தி விரதங்களை மேற்கொள்வது கணபதி சோஸ்திரம் சொல்வது இதன் மூலம் செல்வமும் செல்வாக்கும் பெருகுங்க இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்டமான தேதிகள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமான தேதிகள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காவி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் அதிர்ஷ்ட கல் வைடூரியம் அதிர்ஷ்ட தெய்வம் கணபதி கேதுவின் ஆதிகத்தில் பிறந்தவர்கள் பிறந்த எண்ணின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு பூஜை மற்றும் பரிகாரம் செய்வது நற்பலன்களை அளிக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்